தீபம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மிகவும் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நிற்கின்றோம். எங்களுக்கு தெரியும், முள்ளிவாய்க்கால் பேரார்த்தம் நடந்து 4வது ஆண்டை நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஈழத்தமிழினத்தினுடைய முதுகுகளிலே சுமத்தப்பட்ட பெரும் வலிகளை இந்த புலம்பெயர்ந்த தேசங்களிலே தாங்கிக் கொண்டவர்களாக, தெருக்களிலும் இன்னும் அரசியல்வாதிகளினுடைய பிரித்தானிய அரசினுடைய இதய மதில்களை தட்டுகின்ற வகையிலும் தெருவுக்கு இறங்கி பல போராட்டங்களை நாங்கள் நடத்தியதை அறிந்திருப்போம். பல்வேறு விதமான மனித உரிமை மீறல்களும் இனப்படுகொலைகளும் அந்த மண்ணிலே நிகழ்ந்து முடிகின்ற பொழுது வாய்மூடி மௌனமாக இருந்த இந்த உலகினுடைய மனச்சாட்சிகளை உலுப்புவதற்கு எங்களுடைய மக்கள் மாதக்கணக்காக தெருவிலே இறங்கி போராடினோம். அகிம்சை வழியிலே போராடினோம். இருந்தும் நிறைவேற்றி முடிந்த அந்த ஒரு இனப்படுகொலையினுடைய வடுக்களோடும் மனப்பாரங்களோடும் 4வது ஆண்டையும் இன்னொரு முறை நாங்கள் சந்திக்கின்றோம். எனவே மிக முக்கியமான ஒரு காலகட்டமானால் இந்த 4 ஆண்டு கால பகுதியிலே எங்களுக்கான உரிமைகள், எங்கள் மக்கள் அளிக்கப்பட்டதற்கான நிரூபணங்கள், அதற்கு காரணமானவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனைகளில் இருந்து தொடர்ச்சியான ஏமாற்றங்களையே எங்களுடைய மக்கள் சந்தித்து வந்திருக்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால், எங்களுடைய வேலை திட்டங்களை எந்த வகையாக நாங்கள் நகர்த்த வேண்டும், எந்த ஒரு பாதையில் எங்களுடைய பயணத்தை அமைக்க வேண்டும் என்பது பற்றி தீவிரமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுடைய மக்கள் மத்தியில் இருக்கின்றது. எனவே மக்கள் மத்தியிலே இந்த அமைப்புகள் என்ற வகையிலே இந்த நகர்வுகளை செய்வதிலே பிரித்தானிய தமிழர் பேரவையும் மிக முக்கிய பங்காற்றி தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டு வருகின்றது. எனவே இந்த பிரித்தானிய தமிழர் பேரவை சார்பான செயற்பாட்டாளர்களை இன்று நாங்கள் சந்திக்கின்றோம். இந்த முள்ளிவாய்க்காலினுடைய 4வது ஆண்டு நிறைவிலே இவர்களுடைய வேலை திட்டங்கள் எப்படி இருந்தன, எப்படி இருக்கின்றன, என்ன பாதையில் செல்லப் போகின்றன என்பதனை இந்த வேளையிலே தீபம் தொலைக்காட்சி கூடாக நாங்கள் பேசுவது ஒரு முக்கியமான காலத்திலே முக்கியமான விடயத்தை கதைக்கின்றோம் என்ற ஒரு விடயத்துக்கு வரும் என்ற நம்பிக்கையோடு முதலிலே தீபம் தொலைக்காட்சி சார்பாக இந்த பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய கலந்து கொண்டு இந்த குழுவினரை நாங்கள் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். 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 இங்கே பலர் இருக்கின்றார்கள். பலருக்கு இவர்கள் அறிந்தவங்க இருந்தாலும் கூட, இங்கே ரவிக்குமார் அவர்கள் இருக்கிறார். பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய தொடர்பாளராக பணியாற்றி கொண்டு வருகின்றார். அடுத்து குகன் தமிழர் பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்றார். அடுத்து சத்யசீலனை பற்றி நாங்கள் குறிப்பிட வேண்டும். மாணவர் பேரவை இலங்கையிலே தொடங்கப்பட்ட பொழுது தலைவராக இருந்தார். இன்றும் தொடர்ச்சியாக எங்களினுடைய இந்த தமிழ் மக்களினுடைய விடிவு தொடர்பான உரிமை தொடர்பான செயற்பாட்டுகளோடு இன்னும் இணைத்து கொண்டு வருகின்றார். அடுத்த புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கின்ற இளைஞர்கள் இங்கே இருக்கின்றார்கள், இளைய செயற்பாட்டாளர்கள். எனவே அன்றைய இளைஞர் பேரவையிலிருந்து இன்றைய இளைஞர் பேரவை வரைக்கும் ஒரு தொடர்ச்சியான ஒரு உறவினை கொண்டு வந்திருக்கின்றார் என்ற அடிப்படையிலே சத்யசீலன் இந்த தமிழ் மக்களினுடைய உரிமை தொடர்பான இந்த செயற்பாடுகளிலே மிகவும் முக்கியமானவர் என்று கருதுகின்றேன். அடுத்தது செந்தூரன் இளையோர் செயற்பாட்டாளர் இங்கே இருக்கின்றார். அடுத்து பாரதி இளையோர் செயற்பாட்டாளராக எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள். ஜீவினி. எனவே இந்த இளையோர்களும் தொடர்ச்சியாக இந்த அரசியல் வேலை திட்டங்களை நகர்த்தி வருகின்றவர்கள் என்ற அடிப்படையில் இந்த இணைவு மிக முக்கியமானது. அதனால் தான் இந்த விடயத்தை பற்றி இந்த காலத்திலே பேசுவதற்கு தீபம் தொலைக்காட்சி கூடாக இந்த கலந்துரையாடலை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். ஏனென்றால் இந்த எங்களுடைய உரிமைக்கான இந்த போராட்டங்கள் அடுத்த சந்ததியினுடைய கரங்களிலே கடத்தப்படுகின்ற பொழுது மிகவும் தார்மீக பொறுப்புடனும் மானசீக பங்களிப்புடனும் அவை கடத்தப்படுகின்ற பொழுது எங்களுடைய அடைவுகள் ஒரு வெற்றி பயணத்திலே பயணிக்கும் என்ற அடிப்படையிலே இந்த இணைவு இருக்கிறது. மீண்டும் ஒருமுறை தீபம் தொலைக்காட்சி சார்பாக இவர்களை அன்புடன் வரவேற்று கொண்டு, சரி, இரண்டு நேரம் நான் பேசி கொண்டிருக்கிறேன். இதில் உண்மையிலே நான் பேச வேண்டிய நேரம் இல்லை, மக்களுக்காக இந்த செயற்பாட்டாளர்கள் நீங்கள் பேசி கொண்டிருக்க வேண்டிய நேரம். இதில் மிக முக்கியமானது, நாங்கள் இப்போ இந்த 4 ஆண்டை முடிச்சிருக்கிறோம்டா, இது ஒரு ஒரு கொண்டாட்டம் இல்லை. அந்த வலிகளோடு கடந்து வந்த இந்த 4 ஆண்டுகளில் பிரித்தானிய தமிழர் பேரவை இந்த தமிழ் மக்களோட உரிமை தொடர்பான பலவிதமான செயற்பாடுகளை நீங்கள் தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டு வர்றீங்கள். உங்களுடைய அந்த போக்கில் இப்போ நடப்பு காலத்தில் உங்களுடைய அரசியல் வேலை திட்டங்கள் எப்படி இருக்கு? நான் நினைக்கிறேன் ரவி, நீங்கள் விஜயமுடைய தொடர்பாளர் என்ற வகையில் அந்த விஷயங்களை நீங்கள் குறிப்பிடலாம்னு நினைக்கிறேன். விடுதலைக்காக பயணம் தொடங்கிய எங்களுடைய மக்களோட வலி, அந்த வலி சுமந்த தேசம் இன்று சிதைந்து கட்டமைப்பு ரீதியான சிதைவுகளுக்கு ஆளாகி இன அழிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வலிகளை நாங்கள் மறந்துவிட்டோம், எமது தேசம் மறந்துவிட்டது. ஆகவே நாங்கள் அந்த
புதிய ஒரு உலகத்தை நோக்கி பயணிப்போம் என்பது பலருடைய, அதாவது எங்களது விடுதலைக்கு எதிராக நிற்பும் பல அரசுகள், இலங்கை அரசு போன்றவற்றினுடைய ஒரு சதித்திட்டம். வலி சுமந்த தேசம் அதனை மறந்து விட்டதா? இல்லை, இன்றும் எங்கள் ஒவ்வொரு மனதிலும் அந்த வலியை தாங்கிக் கொண்டு அந்த வலிக்கு எதிராக நாங்கள் ஒரு விடுதலைக்கான பாதையை செப்பனிடப் போகிறோம். இந்த இன அழிப்பை நாங்கள், எங்களுடைய அதுக்கு எதிரான போர்க்குறளை நாங்கள் தூக்கி பிடிப்போம் என்பதற்காக இந்த முள்ளிவாய்க்கால் மக்களுடைய பறந்துபட்ட எழுச்சியை, குறிப்பாக முன்னர் நாங்கள் எப்படி திரண்டோமோ, அங்கே நடந்த இன அழிப்பின் உச்சத்தின் நாங்கள் எப்படியெல்லாம் திரண்டோமோ, குறிப்பாக இளையவர்கள் எப்படி பதவி பதைக்க வந்து அந்த குரல் கொடுத்தார்களோ அதே நிலைமையை நாங்கள் திரும்ப கொண்டு வர வேண்டும். இந்த வயலை இந்த இடத்துல இப்போ நீங்கள் சத்தியசீலன், நீங்கள் இது ஒரு முக்கியமான விஷயம், ரவி சொன்ன விஷயம், மக்கள் மறந்து விட்டார்களா அல்லது அவை அந்த வலிகள் வந்து ஒரு கிடப்பில் போடப்பட்டிருக்குது, உள்ளுக்குள்ளப்பையும் இருக்குதா என்ற போன விஷயங்கள் இருக்கு. ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக அந்த காலத்தில் இருந்து இந்த மக்களுக்கான இந்த அரசியல் வேலை திட்டங்களோடு இணைச்சிருக்கிறீங்க. குறிப்பாக இன்றைக்கு அடுத்த கட்டத்தான இந்த நகர்வு புலம்பெயர் தமிழ் மக்களோட கையில் இருக்குன்னு சொல்லி பரவலாக எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற ஒரு விடயமா இருக்கு. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியிலே மக்களுடைய இந்த அரசியல் கொள்கைகள் இன்றைக்கு எப்படி இருக்குது? இந்த அரசியல் வேலை திட்டங்கள் மக்கள் மத்தியில் சென்று அடைஞ்சிருக்குதா, அல்லது மக்கள் ஒரு வேற ஒரு உலகத்தில் இருக்கிறாங்களா, எப்படி நீங்கள் சிந்திக்கிறீங்க? எனது அனுபவத்தில் இருந்து கூறுவதாக இருந்தால், கடந்த 43 வருட அனுபவம், மக்கள் இந்த போராட்டத்தை, எங்களுக்கு முள்ளிவாய்க்காலில் நடந்த அழிவை மறக்கவில்லை. அந்த மக்களை ஒருங்கிணைந்து செயல்படுத்துவது, அதனை முன்னெடுத்து செல்வது, அதிலே தான் சில தயக்கங்கள் இருக்கின்றன. அந்த தயக்கங்கள், அந்த தவறுகள் நிவர்த்தி செய்யப்படுமாக இருந்தால் மக்கள் மீண்டும் கூடுவார்கள், அவர்கள் தங்களுடைய கடமையை கட்டாயம் செய்தே ஆவார்கள். இது என்னுடைய அனுபவம். இதனை சரியான முறையில் நாங்கள் தட்டி எழுப்ப வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும். மக்களை, தூங்கி இருக்கின்ற மக்களை தட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அதை நாங்கள் எந்த காரணங்களை முன்வைத்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதை மக்களுக்கு சரியாக விளக்கமாக நாங்கள் தெளிவுபடுத்துவோமாக இருந்தால் அவர்களுக்கு தெளிவு இருக்கின்றது. எனினும் அதை ஒருங்காக, ஒன்று கூடி ஒரு இடத்தில் நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை சரியான முறையிலே நாங்கள் வழிபடுத்துவோமாக இருந்தால் அதற்கு இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வானது, குறிப்பாக பிரித்தானிய தமிழர் பேரவையினாலே ஒழுங்கு செய்யப்பட்டு 18ஆம் தேதி நடத்தப்பட இருக்கின்ற முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் ஒரு விடிவை ஏற்படுத்தும் என்று நம்புகின்றேன். இல்லை, இப்போ நல்லது, இப்போ அந்த நம்பிக்கை இருக்குது, மக்களும் கணக்க முள்ளிவாய்க்கால் வெற்றி கதைக்கிறது தான். இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ 4 வருஷம் தொடர்ச்சியாக முள்ளிவாய்க்காலினுடைய இந்த 18 வந்திருக்குது. ஆனால் இப்போ மக்கள்கிட்ட இந்த 18 மட்டும் ஒரு எழுச்சி வாரதும், பிறகு அது அப்படியே கிடப்பில் போகிறதுமான ஒரு செயற்பாடு இருக்குது, அதிகமான மக்கள்கிட்ட இருக்குது. அப்படி என்ன சொன்னால், மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு போராட்டமாக வேற இல்லையா? வெறும் அமைப்புகள் அதை செலவு தாங்கி கொண்டு போகிற ஒரு போராட்டமாக இருக்குதா? குகன், நீங்கள் முள்ளிவாய்க்கால் வந்து இன அழிவின் உச்சகட்டம், குறிப்பாக 60 ஆண்டுகளாக இலங்கை அரசு திட்டமிட்டு நடத்தின இந்த இன அழிவு போராட்டம் அந்த உச்சகட்டத்தை அடைந்த போது இங்கே இருந்த மக்கள் எல்லாம் உணர்ச்சியோடு, அந்த நீங்கள் சொன்னது போல எல்லாம் வந்து போராடினார். கடந்த 4 ஆண்டுகளாக இலங்கை அரசு வந்து வேகப்படுத்தி இருக்கின்றது இந்த இன அழிவை, நிலத்தை எடுக்கிறது, மக்கள்கிட்ட இருந்து பலாத்காரமாக அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். மற்றது வந்து சிங்கள குடியேற்றங்கள். அப்போ ஒரு ஒரு தேசம் என்ற ரீதியில், இந்த இனம், தேசிய இனம் என்ற ரீதியில் அதன் அடித்தளங்கள், மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடு அனைத்துமே முறியடிக்கப்பட்டு வந்திருக்கு இந்த கடந்த 4 ஆண்டுகளுக்குள்ள கூடிய அளவில். அப்போ அது வந்து ஒரு ஒரு இன்டெரக்டான முறையில் இலங்கை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு செயல்பாடு. இதை முறியடிக்க வேண்டும், அதோட இதை ஒரு அரசியல் ரீதியான ஒரு போராட்டம் என்றதை நாங்கள் உலகத்துக்கு எடுத்து காட்டணும் என்றதற்காக நிச்சயமாக மக்கள் வந்து இதில் அணிதிரள வேண்டும். என்னென்னா, இப்போ 4 வருடங்கள் சென்றால் போல இப்போ இந்த உலகம் நினைக்கலாம், இவர்கள் மறந்துவிடுறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல
उलगे कटिक नीति कम
கோரிக்கையுடன் தான் நாங்கள் மக்கள் சொல்ல வேண்டும். உண்மைதான், இப்போ சில வேளையில் அந்த உணர்ச்சிகள் ஆத்திரங்கள் மக்களுடைய மனதில் இருக்கும், அதை அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை, அதுக்கு ஒரு 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 இடம் தேவை அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு. இது ஒரு முக்கியமான காலகட்டம் என்றபடி இப்போ நீங்கள் இளைஞர்கள் இதில் இணைஞ்சிருக்கிறீங்க. இப்போ நாங்கள் பொதுவாகவே மக்கள் மக்கள் என்று கதைச்சாலும் கூட இப்போ நாங்கள் இன்னும் ஒரு சந்ததியை இங்கே பிரசவிச்சிருக்கோம் புலம்பெயர்ந்த நாட்டில். ஒருவேளை நீங்களும் இங்கே பிறந்து வந்த பிள்ளைகளாக இருப்பீங்க. இவர்களுடைய காலத்தில் இருந்து எப்படி தமிழ் மக்கள் ஒடுக்கப்பட்டார்கள், மொழி ரீதியாகவும் இன ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் என்று இந்த இந்த விடயங்கள் உங்களுக்கு ஒரு செவிப்புலன் வழியாக கேட்ட வரலாறுகளாக இருக்கும் என்று சொன்னால், இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள், இன்னும் ஒரு சூழலில் வளர்ற பிள்ளைகள், தங்களினுடைய இனம் இது, எங்களுடைய மண் அங்கே இருக்கிறது, அது ஒரு நீண்டகால போராட்டத்தில் இருக்கிறது என்று அறிஞ்ச அறிவை வைத்துக்கொண்டு அவர்களுடைய உணர்ச்சி எப்படி இருக்குது, நீங்கள் இளைஞர்களோட வேலை செய்யப்படியால் அவர்களுடைய மன அபிப்பிராயம் எப்படி இருக்குது, இதோட ஈடுபடுறதுனுடைய ஆர்வம் அந்த கொந்தளிப்பு எப்படி இருக்குது, அதை எப்படி மெஷர் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? இளைஞர்கள் என்று நாங்கள் பார்க்க சரியான ஆர்வம் இருக்குது. இப்போவும் ப்ரொட்டஸ்டுக்கு போனால் இளைஞர்கள் நிறைய இருக்கிறார்கள். அந்த ஆர்வத்தை அதுக்கு ஒரு ஃபோக்கஸ் கொடுக்க வரும், அதுக்கு தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வரும். அதில் மேலும் இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன், நாங்கள் 4 வருஷத்துக்கு முதல் எல்லாரும் நாங்கள் பார்லிமெண்ட் ஸ்கொயரில் இருந்தோம். ஆனால் உலகத்தில் மிச்ச ஆக்களுக்கு ஒன்றும் தெரியாது. கவர்மெண்ட்ஸோ அல்லாட்டி அம்னஸ்டியோ அப்படி இந்த ஊடகங்கள் பார்த்தாலும் அவை ஸ்ரீலங்காவை பற்றி கலக்கியல. அது இப்போ எல்லாரும் ஸ்ரீலங்காவை பற்றி கலக்கின. அப்போ இப்போ தான் முக்கியம் நாங்கள் எல்லோரும் அங்கே நிற்கிறது. ஏனென்றால் அது ரெண்டு காரணம். ஒன்று ஏனென்றால் நாங்கள் காட்டு வரும் எங்களுக்கு இது என்ன முக்கியம் என்றது. மற்றது ரவி அண்ணா சொன்ன மாதிரி மற்றாக்கள் இப்போ நோட்டீஸ் பண்ணியிருக்கணும், இப்போ அவை யோசிக்கணும் ஸ்ரீலங்கா என்ன செய்ய வேணும் என்று. அப்போ நாங்கள் எங்கள் குரலையும் கொடுக்க வேணும், அல்லாட்டி அவை இந்த வழியில் தான் எல்லாம் போகும். அப்போ இந்த ரெண்டு காரணத்தினால அப்போ இந்த எல்லா சனமும் இப்போ வர வேணும், இப்போ தான் கூட முக்கியம். இல்லை நல்லது, உங்களுடைய அந்த 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 சிந்தனை முக்கியமானது. இப்போ இதில் பாரதி, இப்போ நான் நினைக்கிறேன் என்னென்றால் இப்போ ரெண்டு விதமான விஷயம் இருக்குது. இப்போ இவங்கள் சொல்கிற விஷயம் ஒரு வேறொரு ஸ்ட்ராட்டஜி, ஆக்களை ஒன்று திரட்டுறது, எங்களுடைய ஆத்திரத்தை இந்த உலகத்தை நோக்கி காட்டுறது. ஆனால் நீங்கள் வேறொரு இந்த ஜனநாயக நாடுகளில் அல்லது ஜனநாயக நாடுகள் என்று தங்களை கூறிக்கொண்டிருக்கிற இந்த நாடுகளில் என்னுடைய வியூகங்கள் வித்தியாசம். நீங்கள் டார்கெட் பண்ணுற அந்த இளைஞர்களினுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குது, எந்த வகையில் இவங்களோட நோக்கத்தை அடைகிறதுக்கு இந்த பாதையில் கொண்டு போக நீங்கள் யோசிக்கிறீங்க? இப்போ இளைஞர் என்று பார்க்கும்போதும் நாங்களும் இப்போ அடித்தளத்தில் நின்று மக்களோடு நின்று இப்போ ஆர்ப்பாட்டங்களோ ப்ரொடியூஸோ அதில் நாங்களும் ஈடுபடுறோம். என்னென்னா இப்போ லாபியிங், இப்போ நீங்கள் போய் அப்படியான வேலை செய்கிறது வந்து நீங்கள் இட்ஸ் ஜஸ்ட் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என்று சொல்லிக்கணும். அது வந்து தண்டு பாட்டுக்கு எப்பயுமே நடந்து கொண்டிருக்க வேண்டியது. இப்போ நாங்கள் போராட்டங்கள் இருந்து வரும்போது மக்களோடு நாங்கள் நின்று வேலை இளையோர் எப்பவுமே நின்று வேலை செஞ்சுருக்கிறோம். அதை மாதிரி இப்போ அண்ணாக்கு சொன்ன மாதிரி நாங்கள் அவையலை பின்பற்றி இப்போ அவையலோட வேலை செய்யும்போது எங்களுக்கு என்ன மாதிரி வேலை செய்யணும் பெண்டின் அது அதே இது எங்களை கையில் வரும்போது அதை நாங்களாக அப்படி முன்னெடுத்து எங்களை தலைமையில் கொண்டு போகணும் என்ற விஷயங்களும் எங்களுக்கு படிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ இளையோர்னு பார்க்க நாங்கள் வந்து இப்போ இன்னும் கை குலுக்கி ஆஃபீஸுக்குள்ளே போய் லாபியிங் செய்கிறதுக்கும் தயாராக இருக்கிறோம். அதுவும் எங்களுக்கு அதுவும் தெரியும். அதை மாதிரி அடிமட்ட தல மக்களோடு நின்று களத்தில் நின்று அப்படி ஒன்று நினச்சி எழுச்சி பூர்வமாக உணர்வு பூர்வமாக போராடணும் வந்து எங்களுக்கு அந்த ரெண்டு விதமான ஸ்ட்ராட்டஜி உங்கள்கிட்ட இருக்குது. நல்லது. இப்போ இப்போ இதிலான ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ இந்த மக்களை ஒன்று சேர்றது, அவைக்கு விழிப்புணர்வு கொடுக்கறது, தெருவில் இறங்கி போராட வைக்கிறது, உலகத்தின் மனச்சாட்சி ஒழுப்புறது, இப்படியான வேலை திட்டங்கள் தொடர்ந்து முள்ளிவாய்க்காலுக்கு முன்பும் இங்கே நடந்திருக்குது, முள்ளிவாய்க்காலுக்கு பின்பும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு வந்திருக்குது. என்றால் இந்த முறை அப்படி ஒரு ப்ரொட்டஸ்ட்டை இல்லாட்டி அப்படி ஒரு ஊர்வலத்தை பிடிஎஃப் சார்பாக நீங்கள் ஒழுங்குபடுத்துறீங்க, என்ன வித்தியாசம்? இப்போ ஆக்கள் வந்துட்டு இப்போ இவ்வளோ காலம் செய்தோம், ஒன்று நடக்கையில் அங்கே கொத்து குண்டுகளை போடையில முதலாக செய்தோம், எல்லோரும் ரெண்டு கத்தினோம், ஒன்றுமே நடக்கையில். ஸோ என்ன டிஃப்ரெண்ட் இந்த முறை செய்கிறதால ஒன்று வரப்போகுதுண்டு, என்ன அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்கன்ற ஒரு கேள்வி பொதுமக்கள்கிட்ட இருந்தால், ஒரு இளைஞர்கிட்ட இருந்தால் அதுக்கு உங்களோட பதில் எப்படி இருக்க போகுது? இப்போ என்னென்னா இப்போ 2வது வருஷமாக யூஎன் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்குது, எங்களுக்கு அடுத்த வருஷம் மட்டும் எங்களுக்கு டைம் இருக்குது. நாங்கள் அதுக்குள்ளே
நாங்கள் 2009 ஆண்டு நாங்கள் எல்லாரும் ரோட்ல இறங்கி எங்களுடைய எமோஷன்ஸ் வெளி காட்டுன மாதிரி இருக்காம இப்பவும் எங்களுக்கு எங்கள் மக்களுக்கு தமிழ் தனி தமிழ் ஈழம் வேணும்ன்றதை காட்டுறதுக்காண்டி இந்த போராட்டம் இப்பொழுது நாங்கள் செஞ்சுதான் ஆகணும். அப்ப இது ஒரு உணர்ச்சியை காட்டுறதுக்கானது இல்லாமல் எங்களுடைய தேவையை உருக்கமா சொல்லணும். நாங்கள் எங்களோட இனப்படுகொலை 1948 இருந்து 2012 மட்டும் முடியவில்லை. இப்பவும் வெவ்வேறு விதத்தில் நடைபெற்று கொடுத்தான் இருக்கின்றது. அப்போ நாங்கள் அதை வெளிக்காட்டும் விதமாக 2009 ஆண்டோட நாங்கள் நிற்காமல் இப்பவும் நாங்கள் ரோட்டில் இறங்கி இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்ய வேண்டும். இதை வந்து அவர் சொன்ன மாதிரி இது ஒரு அரசியல் செய்தி ஒன்றை நாங்கள் வந்து சர்வதேச உலகத்திற்கு காட்டுறோம். அன்றைக்கு வந்து உங்களுடைய சொந்த உறவுகள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அது உணர்ச்சியின் வெளிப்பாடாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 4 வருடங்களுக்கு சேர்ந்து நாங்கள் இன்றைக்கும் அதை நினைவு கூறுகிறோம் என்றால் அது வந்து ஒரு செய்தியாக நாங்கள் சர்வதேச உலகத்திற்கு காட்டுறோம். நாங்கள் வந்து போராடி நின்றோம் ஒரு அரசியல் தீர்வுக்காக, ஒரு நிம்மதியான மக்களாக அந்த பிரதேசத்தில் வாழ்க்கான உரிமையோடு போராடுகிறோம் என்ற ஒரு செய்தியை நாங்கள் வந்து சர்வதேச உலகத்திற்கு எடுத்து காட்டுறது தான் இந்த 4வது ஆண்டில் நாங்கள் செய்கின்ற ஒரு முக்கிய காரணம். ஏனென்றால் இன அழிப்பு வந்து ஒரு வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அது அதுக்கு வந்து உலக நாடுகளும் ஒரு ஆதரவாக இருப்பது போன்ற ஒரு சூழல் இருக்கின்றது. இதை நாங்கள் முறியடிக்க வேண்டும் என்றால் நாங்கள் இறங்க வேண்டும். இப்போ நீங்கள் சொன்னது போல் இப்போ சமூகம் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்க என்றால் பிரித்தானியாவிலிருந்து தமிழ் சமூகம் வந்து நல்லாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கிறது. கோயில்கள், பள்ளிக்கூடங்கள், கிளப்ஸ்கள், இப்படி பல துறைகளிலே இருக்கு. ஒரு இங்கே நாங்கள் தமிழை வளர்க்கின்றோம், தமிழை பிள்ளைகளுக்கு படிப்பிக்கின்றோம். ஆனால் அங்கே வந்து தமிழ் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த அந்த எங்களுடைய சொந்த இடத்திற்கு இதை நாங்கள் உணர்ந்து இங்கே இருக்க தமிழ் பாடசாலைகள், இப்போ எனக்கு தெரியும் கௌதம் சோ தமிழ் ஸ்கூல், மற்றது சவுத்தோல் இருக்கிற தமிழ் ஸ்கூல், நியூபரி தமிழ் ஸ்கூல் எல்லாமே வந்து 18ஆம் தேதி தங்களுடைய பாடசாலைகளை நிறுத்தி அது ஒரு ஹாஃப் டேர்ம் ஹாலிடே இந்த படியார வந்து அதுக்கான ஒழுங்குகளை செய்து எல்லாரும் வந்து அதுக்காக ஒழுங்கு வேலைகளை செய்து கொண்டிருக்காரு. அப்போ மக்களின் எழுச்சி வந்து இன்றைக்கு கூடிக்கொண்டு வருகிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல் அந்த மகள் சொன்னது போல் ஒரு ஒரு மெசேஜ், ஒரு இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள் என்ற ஒரு மெசேஜை நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் நாங்கள் இதை ஒரு வரலாற்றோடு தொடர்படுத்தி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த நேரத்தில் குறிப்பாக 1958 முதலாவது சிங்கள தமிழ் இனக்கலவரம் என்று சொல்வார்கள் நடந்தது. அதன் அன்று 200 பேர் கொலை செய்யப்பட்டார்கள் என்று வரலாறு கூறுகிறது. அப்பொழுது அந்த 200 பேரும் தமிழர்கள் அத்தான் இருந்தார்கள். அதுபோல 1977 2வது முறை இனக்கலவரம் நடந்தது. அங்கேயும் கொலை செய்யப்பட்டது தமிழர்கள் தான். அப்பொழுது 100 பேர் தான் கொலை செய்யப்பட்டார்கள் என்று கூறினார்கள். அதுபோல 1983 பெரிய இனக்கலவரம் நடந்தது. அந்த இனக்கலவரத்திலே பல லட்சக்கணக்கான சொத்துக்கள், தமிழர்களின் சொத்துக்கள் அழிக்கப்பட்டன. தென்பகுதியில் உள்ள சொத்துக்கள் அழிக்கப்பட்டன. அதுபோல 3000க்கும் மேற்பட்ட மக்கள், தமிழ் மக்கள் தான் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த 3 இனக்கலவரங்களிலும் சிங்களவர்கள் கொலை செய்ய தமிழர்களால் சிங்களவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்றது இல்லை. அங்கே தமிழர்கள் தான் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதனின் உச்சக்கட்டம்தான் 2009 முள்ளிவாய்க்கால் படுகொலைகள். ஐக்கிய நாடுகள் சபையே கூறியிருக்கிறது 40,000 தமிழர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று. திரு ராஜப்பு ஜோசப்பு அடிகள் மன்னார் ஆஜர் சொல்லியிருக்கின்றார் 144,467 தமிழர்களை பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்கின்றது என்று சொல்லி. ஆகவே இங்கே தமிழ் கடந்த கால வரலாற்றை பார்க்கும்பொழுது தமிழர்கள் தான் கொலை செய்யப்படுகின்றார்கள் சிங்களவர்களால். இது சிங்களவர்கள் என்று நாங்கள் பொதுமக்களை சொல்லவில்லை, சிங்கள இராணுவத்தினாலே. அப்போ இங்கே இதை திட்டமிட்டு செய்கிறது இலங்கை அரசாங்கம். அது யுஎன்பி அரசாங்கமாக இருக்கலாம், அல்லது ஸ்ரீலங்கா சுந்தர கட்சி அரசாங்கமாக இருக்கலாம், அல்லது இப்பொழுதுள்ள ஐக்கிய முன்னணி அரசாக இருக்கலாம். இதை செய்தவர்கள் இது. அப்போ இதற்கு காரணம் என்ன? இதை உலகம் ஏன் இதை
விளங்கிக்கொள்ளாமல் எங்களை பயங்கரவாதிகள் என்று ஒரு இன அழிப்பு நடக்குது, அந்த இன அழிப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் ஆயுதத்தை தூக்கினோம். அந்த ஆயுத அழிப்பை அதற்கு நீங்கள் எல்லோர் உலக நாடுகள் உதவி செய்திருக்கிறீர்கள். ஆனால் இதனுடைய விளைவுகளை இன்று நீங்கள் இலங்கை அரசாங்கம் மூலமாக எல்எல்ஆர்சி என்று சொல்லப்படுகின்ற விசாரணை கமிஷன் மூலமாக அது சொன்னவற்றை அமுல்படுத்தும் என்று கூறிக்கொண்டு நீங்களும் அதிலிருந்து வழுவி போக பார்க்கின்றீர்கள். இலங்கை அரசாங்கமும் இருந்து அதிலிருந்து தப்பி போக பார்க்கின்றது. அண்மை காலத்திலே பிடிஎஃபினுடைய முயற்சியினால்தான் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் அதாவது ஜெனீவாவிலே 2012 சரி 2013 ஆண்டும் சரி அமெரிக்காவினாலே கொண்டு வரப்பட்ட தீர்மானம், அது எப்படியான தீர்மானமாக இருக்கலாம், ஆனால் உலக அரங்கிலே தமிழர் பற்றியே பேசப்படுகின்றது, தமிழர் பற்றி தமிழ் இனத்தை பற்றி பேசப்படுகின்றது. ஸோ இந்த அளவுக்கு நாங்கள் இன்று வளர்ந்திருக்கின்றோம். இல்லை மெதிரானே முக்கிய தமிழரை பற்றி பேசப்படு வைக்கிறதா அங்கட நோக்கம். ஆனால் ஐநாவினுடைய இந்த அறிக்கைகள் இறுதியில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு அமெரிக்காவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதும் பிறகு அந்த அறிக்கைகள் வந்து ஒரு மின்போக்காக இருக்கிறது, அதால் மக்களுக்கு மற்ற பிறகு தொடர்ச்சியாக இருக்குது. இது உலக ஒழுங்கிலே நாங்கள் பார்க்க வேண்டியது, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வரலாற்றிலே பார்க்க வேண்டியது. அதாவது உகாண்டாவிலும் சரி ஏனைய நாடுகளிலும் சரி கம்போடியாவும் சரி இன அழிப்பு நடந்த பிறகுதான், 40 வருஷங்களுக்கு பிறகுதான் அங்கே இன அழிப்பு செய்தவர்களுக்கு விசாரணை நடந்து தீர்ப்புகள் வழங்கப்படுகின்றன. இத்தகைய ஒரு நிலை எங்களுக்கு இல்லை என்று எங்களுக்கு உடன் கடந்த 4 வருடத்துக்குள்ளே இது சாத்தியப்பட்டிருக்கிறது. எங்களை பற்றி உலக அரங்கிலே பேசுவதற்கும் இது படிப்படியாகத்தான் செல்லும். நாங்கள் பொறுமை காக்க வேண்டும். அவரை குறை சொல்லி இவரை குறை சொல்லி கொண்டிருக்காமல் ஆனால் இதனை முன்னகர்த்தி செல்ல வேண்டும். அதற்கு இன்றைய இளைஞர்கள் இவர்கள் அதனை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றுதான் என்னுடைய இல்லை. அது இவருடைய கருத்து, அதை அன்னோட கருத்தோடு சேர்த்து ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். இந்த படுகொலைகளில் உச்சத்தில் நீங்கள் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த உலகத்தில் முக்கியமான தலைநகரங்களில் இருந்தெல்லாம் நாங்கள் கதறிக்கல, சாட்சியத்தோடு சொல்லிக்கல. எங்களுடைய எங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி அங்கே தடுத்து வைக்க விடுதலை புலிகள் அவர்களை ஹியூமன் ஷீல்டாக மனித கவசங்களாக தடுத்து வைத்திருக்கிறார்கள். அதை நிறுத்தி அவர்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும். அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இராணுவத்தின் கொலை வருகின்ற இராணுவத்தின் கட்டுப்பாட்டிலே போக சொல்லி இந்த இதற்கு முதல் இந்த கோடன் பிரவுன் அவர்கள் என்ற சங்கமும் சொன்னவும் அந்த நேரத்தில் உண்மையிலே நாங்கள் கேட்டது ஒரு சீஸ்ஃபயரை கொண்டு வாருங்கள். நாங்கள் சொன்ன சீஸ்ஃபயரை கொண்டு வாருங்கள், உடனடியாக ரைட் டு ப்ரொடெக்டை அப்ளை பண்ணுங்கள், அதாவது பாதுகாக்க வேண்டிய கடமை உலகத்துக்கு இருக்கிறது, அதை அப்ளை பண்ணுங்கள்னு கேட்டபோது இல்லை அரசாங்கத்திற்கு இலக்கில் போய் சென்று சரணடையுங்கள், மக்கள் சென்று பாதுகாப்புக்காக செல்லுங்கன்னு சொல்லி சொல்லப்பட்ட அதே உலகம் அதே சர்வதேசம் இன்று வாய்மூடி மௌனியாக இருக்கிறது. சரணடைந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்பது இன்றைக்கு 15,000 மேற்பட்ட இளைஞர்கள் யுவதிகள் அத்துடன் அங்கே அப்பாவியல் கண பல சரணடைந்த பிறகும் அவருடைய ஒட்டுமொத்தமான லிஸ்ட் இன்னும் தரப்படவில்லை. இதை பற்றி நாங்கள் 2009 நடுப்பகுதியிலிருந்தே கேட்டுக்கொண்டிருக்கிறோம், உலகின் அரங்கங்களில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது உட்பட பல்வேறு விஷயங்கள் கட்டமைப்பு ரீதியான அவலங்கள் தொடரும் போதும் கூட உலகம் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய காத்திரமான நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் உலகின் பார்வை இன்று பல குரங்குகள் உலகில் பல மட்டங்களில் தலைவர் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி பல குரங்குகள் அந்த அங்கே நடந்தது அநியாயம்தான் என்பதை எதிரொலிக்க துவங்கியது தான் முந்தி இருந்ததற்கும் இப்போ இருந்ததற்கும் வித்தியாசம். அது வர வர உரத்த குரலாக வருகிறது. ஆனால் அதாவது 2009 அந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுக்குள்ளே எங்களை அழித்தது சரி பயங்கரவாதத்தை ஒழிக்கப்பட்ட என்று சான்றிதழ் கொடுக்கப்பட்ட அதே இடத்திலே இன்று 2 தடவை ஒரு ரெண்டாவது தடவையாக இலங்கைக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை பற்றிய விசாரணைக்கான ஒரு அடித்தளம் போடப்பட்டிருக்கிறது. அதை கவனமாக நடத்த வேண்டும். நாங்கள் அண்ணன் சத்யசேனன் தன்னுடைய அனுபவத்தை சொன்ன மாதிரி நாங்கள் விரும்புகிற விரைவில் அது வருது இல்லை, அந்த ஆதங்கம் எங்களுக்கு உள்ளது. அந்த ஆதங்கத்தை இந்த மாதிரி இடங்களில் நாங்கள் சொல்ல வேண்டும், உலகம் நோக்கி கொண்டிருக்கும் போது சொல்ல வேண்டும். பலர் இன்றைக்கு அதை கூர்மையாக அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த போர் அதாவது அந்த விடுதலைக்காக வேங்கிற அந்த மக்களுக்கு நாங்கள் இங்கேருந்து உரத்த குரல் கொடுக்கிறோம் என்பது பதிவு செய்ய வேண்டும் பெரிய அளவில். இல்லை ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் சொன்னதுன்னா இப்போ ஒன்றும் பேசாமல் இருந்தவர்கள் ஓரளவுக்கு எங்களுடைய விஜயத்தை பேசுவதற்கு குரலை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் தான். ஆனாலும் இந்த கொண்டு வருகின்ற குரல்களுக்கு பின்னாலே அந்தந்த நாடுகளினுடைய பிராந்திய நலன்கள் மிக முக்கியமாக துருத்தி கொண்டு நிற்கிது.
அமெரிக்காவு பிரச்சின சீனா இந்தியாவுக்கு பிரச்சின இந்த இந்த பூகோள அரசியல் தளத்தில் அந்த அரசியல் ஒழுங்கில் இவர் பார்க்கணும்னு சொன்ன விடயம் இதுதான். இப்போ இதுக்குள்ள இந்த குரலை இன்னும் அதிகமாக எங்கள் இப்போ நாங்கள் கனவேர் நினைக்கிறது அமெரிக்காவுக்கு எங்களில் நேசம் இல்லை இந்தியா எங்களில் நேசம் பெற்றுத்தரப்போகுதுன்னு சொல்லி, ஆனால் அது தன்னைத்தான் நேசித்து கொண்டு அந்த நேசிப்பு தளத்தில் பூகோள நலன்களில் நின்று கொண்டு தான் எங்களோட பிரச்சனையை பார்க்குது என்றதாலான் இது காலம் கடத்தப்படுது. இதை மீறி இந்த பூகோள நலன்களை எங்களுக்கு பிரச்சனையை அவனுக்கு சாதகமாக்கக்கூடிய மாதிரி கொண்டு வர்றதுக்கான வேலை திட்டங்கள் இருக்கா? இதில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம் என்றால், எங்களுடைய போராட்ட வடிவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆரம்பத்தில் ஒரு அகிம்சை போராட்டமாக இருந்து அதிர்ந்த தோல்வியின் அடிப்படையில் ஏற்பட்ட ஆயுத எழுச்சிகளும் ஆயுத போராட்டமும் பின் இன்றைக்கு வந்து அது வந்து ஒரு ராஜதந்திர சர்வதேச அரசியல் போராட்டமாக பரிணாமம் பெற்றிருக்கு. அதில் முக்கியமாக இந்த இளைஞர்களுடைய பங்களிப்பு எதிர்காலத்தில் மிகவும் முக்கியமானது. இப்போ அவர்கள் படிக்கின்ற கல்வித்துறை சரி, இப்போ நான் கணபேர இளைஞர்களை சொல்கிறது டாக்டர் இன்ஜினியர்ஸாக படிக்கிறதுன்றாக்க நீங்கள் வந்து கூடுதலாக பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படியானதில் படித்து இந்த டிப்ளமேட்டிக் ரோல் வந்து ப்ளே பண்ணணும். அப்போ இந்த உலக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த உலகம் வந்து தன்னுடைய சொந்த நலன்களை பார்த்து தான் செயல்படுங்கள். ஒரு விருப்பமோ இல்லாட்டி தமிழர்களுள்ள ஒரு விருப்பத்தால் ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து இந்த தீர்மானங்கள் வரவில்லை. தங்களுக்கு எது சரி என்று படுது, தங்களின் நலன் எது என்று படுதோ அதுக்காக அந்த அஜெண்டாக்கில் நாங்களும் புகுந்து விளையாடுறதுக்கான ஒரு வேலை திட்டமாகத்தான் நாங்கள் வந்து இந்த எதிர்கால ராஜதந்திர அரசியல் போராட்டத்தை நாங்கள் வந்து நடத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இதை நாங்கள் செய்ய வேண்டும். இப்போ இதில் வந்து இன்னொரு முக்கியமான முடிவாய்க்காலில் இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் கடந்த 2 வருடங்களாக வந்து பிரித்தானிய தமிழப்பேரவை வந்து இந்த காமன்வெல்த் கண்ட்ரீஸுக்கு வந்து 54 நாடுகள் போகக்கூடாது, அது எல்லாத்தையும் அந்த இடத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி மிகவும் ஒரு வேல் திட்டங்களை போட்டு கொண்டு வந்தனார்கள். அதன் அடிப்படையில் இப்போ கடந்த 2 தினங்களுக்கு முந்தி பிரைம் மினிஸ்டர் வந்து தான் போக போகிறேன்னு சொல்லி, அதுவும் நவம்பரில் நடக்க போகிற விஷயத்தை இவ்வளவு அட்வான்ஸாக சொல்லி எங்களுடைய உணர்வுகளை அவர்களுக்கு பார்க்கணும், நாங்கள் என்ன செய்ய பார்க்குறோம்னு சொல்லி நாங்கள் வந்து இதுதான் ஒரு தருணம். 18ஆம் தேதி அகெய்ன் உங்கள் மக்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், இந்த பிரைம் மினிஸ்டரோ இல்லாட்டி ரோயல் ஃபேமிலியை சேர்ந்த ஆக்களோ அங்கே போக வேண்டாம் இல்லாட்டி அந்த இடத்தை மாற்றுங்கள் என்று சொல்லி ஒரு அழுத்தத்தை நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். இதற்கும் இதுதான் ஒரு பிளாட்ஃபார்ம். என்னன்னு சொன்னால், நாங்கள் இங்கிருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் அங்கே போனதன் மூலமோ இல்லாட்டி அதை அங்கீகரிக்கிறதன் மூலம் மஹிந்த ராஜபக்சாவிட இந்த இன அழிவை நான் உலகம் ஏற்றுக்கொள்ளுகின்றது, இல்லாட்டி அவருக்கு அது ஒரு ஒரு உண்டு விசையாக அது அமையும் என்றதுதான் எங்களுடைய கருத்து. அதை நாங்கள் முறியடிக்க வேண்டிய ஒரு சூழலில் நாங்கள் இருக்கிறோம். அதுவும் ஒரு காரணம். நாங்கள் வந்து இந்த 18ஆம் தேதியை ஒரு முக்கிய அரசியல் செய்தியாக நாங்கள் உலகத்துக்கு எடுத்துக்காட்ட வேண்டிய சந்தர்ப்பம் இல்லை. இந்த மே 18 பற்றி சொல்லுங்க, அப்போ என்ன ஏற்பாடு செய்திருக்குது, மக்கள் என்ன செய்ய வேணும், எங்கே வர வேணும், அந்த அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்க. நான் குகனங்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்கு நான் ஆட் பண்ணுறேன். குகனங்கள் சொன்னவர் இங்கத்திய பிரைம் மினிஸ்டர் போகிறதுக்கு எங்களோட உணர்வை வெளிக்காட்டணும்ட்டு, அதுக்கு வந்து எங்கள்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. என்னென்னா, எங்களோட வீட்டில் எங்களோட குடும்பத்துக்குள்ளேயே நாட்டில் கணக்காக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்தில். அப்போ நாங்கள் என்ன செய்யணுமெண்டா, எங்கள்கிட்ட சின்ன பிள்ளையில கொண்டு போச்சு பிரைம் மினிஸ்டருக்கும் எங்களோட குயினுக்கும் எழுதி இப்படி என்ற சொந்தத்துக்குள்ளே இப்படி நடந்ததுன்னு சொல்லி அங்கே போகாதீங்கன்னு சொல்லி பர்சுவேட் பண்ணுற மாதிரி ஒரு கடிதம் எழுதி போடுறது வந்து செஞ்சால் நல்லா இருக்குமென்று நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அப்படி செய்கிறதால என்ன மாற்றம் வரும்? அப்படி இப்போ நாங்கள் போராட்டம் செய்யக்குள்ள ஆர்கனைசேஷனை தான் செய்கிறோம். அப்போ ஆர்கனைசேஷனாக செய்யக்குள்ள கொஞ்சம் குறிப்பிட்ட ஆக்கள் வரையணும். ஆனால் இப்போ தனிப்பட்ட ஆக்கள் செய்யக்குள்ள அது ஆர்கனைசேஷனாக மட்டும் இருக்காது, ஆனால் இண்டிவிஜுவல்ஸாகியும் இந்த போராட்டத்துக்குள்ளே இன்வால்வ் பண்ணிருக்குண்டு எங்களோட பிரைம் மினிஸ்டர் அவையில் எல்லாருக்கும் வெளிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த அரசியல் ராஜதந்திர போராட்டம் வந்து மக்களுடைய எழுச்சிகளும் மக்களுடைய பங்களிப்பும் ஊடாகவும் இந்த உலகத்தை இந்த
பிரமாண்டமான ஏற்பாடு நடக்குது. பெரிய அளவுக்கு முன்னர் போன வருஷம், அதுக்கு முதல் வருஷம், அதுக்கு முதல் வருஷம் பார்லிமெண்ட்ஸ்க்கு எழுத தொடங்கி இது நாலாவது வருஷம் நடக்குது. ஆனால் இந்த உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த அதே லண்டன் மாநகரின் மையப்பகுதியில் நடக்குது. இந்த இடம் வந்து ஹைட் பார்க், நோர்த் கரிஜ் டிரைவ்ன்ற இடம். அதில் அதுக்கு பக்கத்தில் இருக்க டியூப் ஸ்டேஷன், உங்கள் எல்லாருக்கும் வரக்கூடிய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் டியூப் ஸ்டேஷன் தான் மாபிலாஜ். மாபிலாக்கு ஸ்டேஷனில் இறங்கினீங்கன்றா அங்கே எங்களது தொண்டர்கள் வாலண்டியர்ஸ் நிற்பார்கள், உங்களுக்கு டிரெக்ட் பண்ணுவார்கள். அப்போ உங்களுக்கு அங்கே நேர காலத்துக்கு வந்து சேர்வது முக்கியம் என்றால், இந்த முறை பெரிய அளவு மக்கள் திரளை எதிர்பார்க்கிறபடியால் அந்த சனத்திரல் நீண்ட நெரிசலுக்குள் உட்படாமல் நேரத்துக்கு வர வேண்டும் என்று கேட்கிறோம். அதே நேரம் ஒரு மணிக்கு தொடங்குகிறது. மக்கள் நாங்கள் நிற்கிறோம் 11 மணிக்கே வர தொடங்குவார்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு மணிக்கு தொடங்கி 5 மணிக்கு முடிகிறது. முடிகிற இடம் வந்து வெஸ்ட்மினிஸ்டர் வாட்டர்லூ பிளேஸ் என்று வெஸ்ட்மினிஸ்டர் இடத்துல, அது வந்து பிக்கடிலி சர்க்கஸ் டியூப் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில். அப்போ உங்களுக்கு கணிசமான நேரம் இருக்குது. மற்றது அந்த மக்களுடைய அந்த இதில் ஒழுங்குபடுத்துறதுக்கு நிறைய தொண்டர்கள் நிற்பார்கள். நாங்கள் மக்கள்கிட்ட கேட்குறோம், நிறைய தொண்டர்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறார்கள். எங்களுடைய காரியாலயத்தோடு தொடர்புகளை சொல்லி பல்வேறு பணிகள் உள்ளது. ஆயிரக்கணக்கான மக்கள் வரும்போது அவர்களுக்கான பல்வேறு பணிகளை ஒழுங்குபடுத்தி கொடுப்பதற்கான தொண்டர் அணி ஒன்று உருவாக்கி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய காரியாலய தொடர்பு இலக்கம் 02 08 8 04 05. இதிலே தொடர்பு கொள்ளுங்கள். அந்த பல இடங்களிலிருந்து தூர பிரதேசங்களிலிருந்து கூட பஸ் ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வேல்ஸிலிருந்து, லிவர்பூலிலிருந்து, மற்றது புரிஸ்டலிலிருந்து, மான்செஸ்டர் இப்படியான இடங்களிலிருந்தெல்லாம் பஸ் ஒழுங்குகள் செய்யப்படுகிறது. நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இதில் குறிப்பிடப்பட்ட பல்வேறு இடங்களிலும் ஒழுங்கு செய்யப்படுகிறார்கள். எங்கள் காரியாலயத்துக்கு அளித்து அந்த விவரங்களை சொன்னால் நாங்கள் இந்த அந்த விவரங்களை ஊடகங்களுக்கு கூட அறிய தருவோம். இப்படியான விஷயங்கள் வந்து இப்போ நாங்கள் இந்த மக்களுக்கு ஒரு இந்த இடத்துல ஒரு எங்களுடைய ஒரு அவதானிப்பை சொல்ல விரும்புகிறோம். இந்த சூழ்நிலை, போர் முடிந்த சூழ்நிலையில் அங்கே பல்வேறு காரணங்களுக்காக உறவுகளை தேடி இங்கிருந்து பல போய் வருகிறார்கள். அந்த காரணம் ஒன்றுக்காக தாங்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டால் தங்களை அங்கே ஏதோ ஒரு கட்டத்தில் தங்களுக்கு இடைஞ்சல் கொடுப்பார்கள், கைது செய்வார் என்ற பல பயம் பலருக்கு இருக்கிறது. அது நியாயமானவங்க கூட. ஆகவே நாங்கள் என்ன கேட்குறோம்னு சொன்னால், இந்த ஃபேஸ் மாஸ்க் என்று சொல்கிற அந்த முகமூடி, அதை வந்து அணிந்து வர சொல்லுகிறோம். அதாவது என்னென்னு சொன்னால், அது ஒரு சிம்போலிக்காக அந்த கொடூரமான அந்த அரக்கத்தனமான அந்த இன அழிப்பின் முகமாக காட்டலாம். நீங்களே கீறி வெட்டி எடுத்து கொண்டு வரலாம், அல்லது நீங்கள் பல அமைப்புகள் சேர்ந்து அதை உருவாக்கலாம். அது பல்வேறு வித ராஜபக்சின் முகமூடியாக இருக்கலாம், அல்லது ஒரு அரக்கத்தனமான வேறு எதிர்களாக இருக்கலாம். அது ரெண்டு மூன்று விஷயத்த சொல்லும் நீங்க வருகா சொல்லாம், நீங்களாம் உங்களுக்கு தெரியாது. உண்மையில வந்து இந்த கோட்டம் ஷோ தமிழ் பாடசாலை மாணவர்களும் அதை சேர்ந்து இருக்கார்கள். இப்ப மாஸ்கில வந்து மெசேஜஸ் கொடுக்கலாம், இந்த இவர் சொன்ன மாதிரி. மற்றது ஜெனசாய்ட் என்ற ஒரு இன்ஃபர்மேஷன், ஸ்ரீலங்கா மஹிந்த ராஜபக்சேஜிங் சொல்லி ஒரு மெசேஜ், அப்படியான செய்திகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படியான ஒரு முறையில் வந்து இவர் ரவி சொன்ன மாதிரி அங்கே போராக்களும் தங்களுடைய முகங்களை மறந்து கொள்ளணும். இது ஒரு இன்னொரு மெசேஜை கொடுக்குது என்னென்னா, அங்கே போனால் அவர்களுக்கு அழிவு ஏற்படுகின்றது என்ற ஒரு செய்தி கூட இதுக்குள்ளால வருது. இப்போ நீங்கள் இங்கேருந்து போஸ்ட் பண்ணி ஆக்களை அனுப்புகிறது, அங்கே அவர்கள் ராணுவம் அவர்களை அளிக்கின்றது செய்திகள் எல்லாம் இதுக்கு இந்த மெசேஜுக்களால் கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது. அந்தபடியாக இதை நாங்கள் உண்மையில என்கரேஜ் பண்ணுறோம். மற்றது அமைப்புகள் என்று சொல்லி, இப்போ தமிழ் பாடசாலைகளும் சரி, கோயில்களும் சரி,
தங்களுடைய ஓன் பேனர்களையும் கொண்டு வரலாம், பிளக்கார்ட்ஸ்ல தாங்களே செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் முள்ளிவாய்க்கால் தொடர்பான செய்திகளாக இருக்க வேண்டும். ஒரு வித்தியாசமான பிளக்கார்ட்ஸ் என்று சொன்னால் அமைப்பாளர்கள் வந்து அதை தடுத்து விட்டுள்ளார்கள். ஆனால் இப்போ அப்படி ஒன்று கொண்டு வர மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இந்த பிளக்கார்ட்ஸை வந்து நீங்களாக அமைப்புகள் தங்களுடைய கருத்துக்களை இந்த ஜெனசாய் வினாழிவு மெத்தது இது தொடர்பான காமன்வெல்த் கண்ட்ரீஸுக்கு வந்து பிரைம் மினிஸ்டரோ அல்லாட்டி குயினோ போகக்கூடாதோ தம்பி போக வேண்டாம் என்று சொல்றதை வந்து நான் இந்த பிளக்கார்ட்ஸில் எழுதிக்கொண்டு அந்த அமைப்புகள் குறிப்பாக நாங்கள் இந்த இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் இன்குவாரி என்றதும் சர்வதேச சுயாதீன விசாரணை என்பதை நாங்கள் வலியுறுத்த வேணும். அதே நேரத்தில் இந்த விசாரணையை வலியுறுத்துவது சொல்லும் பொழுது உலக நாடுகள் அதற்குரிய அடுத்த கட்ட நகர்வை ஜெனீவாவில் எடுக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் தினத்திலே வலியுறுத்துகிறோம். அதேவேளை தமிழ்நாட்டிலே மாணவர்கள் எங்களுக்காக ஒரு எழுச்சி பேரணியை நடத்தியிருக்கிறார்கள் என்று அவர்கள் பரப்புரைகளையும் வீடியோ காட்சிகளையும் மக்கள் மத்தியிலே சென்று பரப்பிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசியல் பின்னணியும் இல்லாமல் எந்த அரசியல் பின்னணியுமே இல்லாமல் அதுபோல நாளைக்கு நாளையிலிருந்து 9ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை அவர்கள் 5 நகரங்களிலே இருந்து ஒரு தீப்பந்த ஊர் செய்தியை கொண்டு சென்று 18ஆம் தேதி மதுரையிலே உள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு தின மண்டபத்திலே ஒன்று கூடுகிறார்கள். அங்கே ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தி பெரிய செய்தியை சொல்லி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எமது போராட்டம் இங்கே நாங்கள் நடத்துகின்ற இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தின பேரணியானது பெரிய உந்து சக்தியாக இதற்கான ஆயத்தங்கள் இங்கே பெரிதாக நடந்து கொண்டிருக்கிறது. தாங்களும் அந்த இதிலே அங்கே தாங்கள் அதை செய்கிறோம் என்று சொல்லி அதிலே கவனம் செலுத்துவார்கள். உத்வேகமாக என்னும் தங்களுடைய அடுத்த கட்ட போராட்டத்தை நகர்த்துவதற்கு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நாங்கள் இங்கே செய்கின்றோம். புலம்பெயர்ந்த தமிழர்கள் இராஜதந்திரிய ரீதியாக உங்களால் எந்தெந்த நாடுகளை அணுகி எப்படியாக எங்களுடைய பிரச்சனையை தமிழர்களுக்கு தமிழீழம் வேண்டும் என்பதை இலங்கை தமிழர்களுக்கு தமிழீழம் வேண்டும் என்பதையும் உலக தமிழர்களுக்கு ஒரு நாடு வேண்டும் என்பதையும் வலியுறுத்த வேண்டும் என்பதை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதே போல நான் கடந்த வாரம் தமிழ்நாட்டில் இருந்து வெளியாகும் ஒரு பத்திரிகை கொடுத்த செபியிலே கூறியிருக்கிறேன். எப்படி தமிழ் மாணவர் பேரவை 1970ஆம் ஆண்டு இந்த போராட்டத்தை தொடக்கி இன்று அந்த போராட்டமானது பல ஏற்றத்தாழ்வுகளை அடைந்திருந்தாலும் மீண்டும் மாணவ சமுதாயம் இந்த போராட்டத்திலே ஈடுபடுவது பெரும் வெற்றியை தரும் என்றும் அதே நேரம் அவர்கள் எந்த அரசியல் கலப்பும் இல்லாமல் சுயமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு விளக்கி. அது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்னது. இப்போ இளைஞர்கள்கிட்ட அந்த இரத்தம் ஒரு புதிய இரத்தமாக இருக்க வேணும், ஒரு தனித்துவமான இரத்தமாக இருக்க வேணும், எந்த அரசியல் கலப்புகளும் இல்லாமல். இவர்களுடைய பாதை வித்தியாசமாக அமைந்திருக்கின்றது. ஒரு ஒரு இந்த நாடுகளினுடைய சட்டத்திட்டங்கள் ஜனநாயகங்களை உள்வாங்கி கொண்டு அவர்களுடைய பாதையிலே சென்று அந்த தந்திரோபாய ரீதியிலே எங்களுக்கான தேவைகளை பெற்றுக்கொள்கின்ற ஒரு பாதை இவர்கள் மத்தியில் இருக்கணும். அதுக்கு நீங்கள் சொன்னதை போல இந்த விஞ்ஞானத்துறைகள் கணிதத்துறைகள் பொறியியல் துறைகள் என்ற அந்த துறைகளில் இருந்து எங்களுடைய இளைஞர்கள் அரசியல் துறை சார்ந்த விடயங்களை அதிகமாக கற்றுக்கொண்டதிலே செயல்பட வேண்டும். குறிப்பாக நிர்வாகத்துறையிலே, அதாவது எப்படி இங்கே உள்ள நிர்வாகத்துறைகளில் இவர்கள் தங்களை இணைத்துக் கொள்வார்களாக இருந்தால் இராஜதந்திர ரீதியான முன்னெடுப்புகளை எடுப்பதற்கு பயிற்சி பெறுவர்களாகவும் நாங்கள் அதால் பெரும் பலனை அடைய முடியும் என்று நான் இன்னொரு இன்னொரு முக்கியமான விஷயம். நீங்கள் இப்போ இந்த பொதுவான எங்களுடைய வேலை திட்டங்கள் இப்போ நான் கழிச்ச விஷயங்கள் எல்லாம் உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்கிறது அல்லது இது ஒரு ஜெனோசைட் நடந்து கொண்டிருக்குது, ஒரு கட்டமைக்கப்பட்ட நன்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு ஜெனோசைட் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு வருது என்ற விஷயம் இருந்தாலும் எப்பயுமே இதை நிரூபிக்கிற நேரங்களில் அல்லது ஒரு இக்கட்டான நிலையை இலங்கைக்கு முன்னுக்கு இலங்கைக்கு செக் வைக்கிற நேரங்களில் எல்லாம் ஆசிய வல்லரசாக இருந்து கொண்டு இந்தியா அதை பாதுகாக்கிற ஒரு செயற்பாட்டில் தொடர்ச்சியாக இருந்து கொண்டு வருது.
இன்றைக்கு அங்கே இருக்கிற தமிழகத்தினுடைய மாணவர் போராட்டம் ஒரு ஒரு அச்சத்தை அவர்களை கொடுத்திருந்தாலும் கூட இங்கே இருந்து வேலை செய்கின்ற ஒரு அமைப்புகளில் ஒரு அமைப்பு என்ற வகையில் பிரித்தானிய தமிழர் பேரவை இந்திய அரசினுடைய இந்த சிந்தனையிலே எங்களுடைய தேவைகள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வேலை திட்டங்கள் என்ன வச்சுருக்கீங்க என்ன செய்கிறீங்க? நாங்கள் எங்களுக்கு தெரியும் நாங்கள் நேரடியாக பல்வேறு இந்தியாவினுடைய நலன்களோடு முரண்பட்டதாக அங்கே எடுத்துக்கொண்ட அந்த அதிகாரிகள் அல்லது பியூரோக்ராட்ஸ் மற்றது அந்த கட்சிகள் ஒரு நிலைப்பாடு எடுத்தது அது எங்களுடைய தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டத்தில் பெரிய சிக்கல் உருவாக்கியது. எங்களுக்கு தெரியும் 83 வரைக்கும் இந்த தமிழ் மக்களுடைய போராட்டம் என்பது 83 வரைக்கும் உள்நாட்டு பிரச்சனை என்று அமர்த்தி வைக்கப்பட்ட இலங்கை சாலை. ஆனால் நலன் சார்ந்த அடிப்படையில் இந்தியா தன்னுடைய பிராந்தியத்துடைய பிரச்சனையாக கையில் எடுத்தது அந்த கலவரத்தை ஒட்டி அதற்கு அதையொட்டி ஆயுதம் பயிற்சியாளர்களும் இதெல்லாம் நடந்தது. அதான் அது மிக முக்கியமான ஒரு ஷிப்ட் வந்தது 83 கலவரத்துக்கு பிறகு பிராந்திய பிரச்சனையாக மாற்றப்பட்டது. நோமோ லோக்கல் இஷ்யூன்ற மாதிரி அதுக்கு பிறகு அது பிறகு வளர்ந்து வளர்ந்து 2002 சர்வதேச பிரச்சனையாக மாறுகிறது. 2002 எங்களுடைய நிலக்கட்டுப்பாட்டுகள் அதற்கு பிறகு பல்வேறு நாடுகள் அமெரிக்கா ஜப்பான் இந்தியா பல்வேறு நாடு சீனா உட்பட பல்வேறு நாடுகள் அதை ஒரு சர்வதேச நாடுகளின் ஆடுகளமாக எங்களுடைய பிரதேசம் மாறியது. இந்த சூழ்நிலையிலே இந்தியா தொடர்ச்சியாக இந்தியா என்பது தன்னுடைய பிராந்திய நலன்களை தக்க வைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடும் எங்களை எதிரிகளாக பார்க்காது. நாங்கள் இந்தியாவினுடைய நலன்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. எங்களுடைய பெரியவரும் அதைத்தான் சொல்லியிருக்கார். அப்படியான வழியிலே நாங்களும் தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிரான சக்திகள் இல்லை ஆனால் எங்களுக்கு விடுதலை வேண்டும் அந்த விடுதலை என்பதற்கான குரலை நாங்கள் கொடுப்பதற்கு தமிழ்நாடு எங்களுக்கு முன்னர் எப்படி பின்தளமாக இருந்ததோ அந்த பின்தளமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் தான் போன சென்றவரிடம் அவர்களை இங்கே அழைத்த உலகம் முழுக்க இருக்க தமிழர் அமைப்பில் ஒற்றுமையாக ஒருவிடத்தில் குரல் கொடுக்க வைத்தோம். இந்த நடந்த அழிவுகள் தொடர்கின்ற அழிவுகளுக்கு சர்வதேச சுயாதீன விசாரணை வேண்டும் என்று சகல அமைப்புகளும் தமிழரின் உலகளாவிய சகல அமைப்புகளும் சேர்ந்து குரல் கொடுக்க வைத்தோம். அந்த மாநாட்டில் எடுத்த முடிவுகள் இன்று தமிழ்நாட்டில் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டில் நாங்கள் இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிறது அங்கே கிரிக்கெட் போன்ற விடயங்களில் பாய்கட் பண்ணுங்கள் அந்த இளைஞர்கள் அதை கையில் எடுத்திருக்கிறார்கள். சோகம் இது இந்தியாவும் ஒரு முக்கியமான பங்காளி பொதுமையான இந்தியாவை அந்த நிலைக்கு போகாமல் தடுத்து நிறுத்துங்கள் இல்லை வென்யூ சேஞ்சுக்கு ஆதரிக்க சொல்லுங்கள்னு கேட்குவோம். அப்படி பல்வேறு விதமான அரசியல் வேலை திட்டங்களையும் அந்த இளைஞர்களிடம் மற்ற அங்குள்ள அமைப்புகளிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது ஓரளவு ப்ரோக்ரஸ் பண்ணுது. இந்த விஷயம் தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாடு மையப்படுத்திய விஷயமாக மட்டும் இருந்தால் இந்தியா அதில் பாரதூரமான தாக்கத்தை எடுக்காது. ஏன்னு சொன்னால் அதை எப்படி கையாள்வது என்றது இந்தியாவுக்கு தெரியும். இந்தியாவுடைய வியூகம் போலவருக்கு தெரியும். ஆகவே நாங்கள் பார்க்குறோம் என்னன்னு சொன்னால் இப்போ போனமையெல்லாம் அந்த சர்வதேச விசாரணை அந்த அளவுக்கு அந்த ஜெனிவால அந்த வரைவுகள் தயாரிக்கப்பட்ட போது அங்கே வைக்கப்பட்ட முக்கியமான விவாதம் என்னென்றால் இந்தியா அதாவது இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை ஒரு மாநிலத்தின் செல்வாக்கு உட்பட்டது அல்ல. அது இந்தியாவுடைய மைய அரசாக இருக்க வேண்டும். ஆகவே தான் நாங்கள் இப்போ வியூகம் வகுக்கிறோம் சொன்னால் தமிழ்நாட்டோடு சேர்ந்து தமிழ்நாட்டின் எல்லையை கடந்து ஏனைய மாநிலங்களுக்கு எங்களுடைய விஷயங்களை கொண்டு போக வேண்டும். அதுக்கு தமிழ்நாட்டினுடைய எங்களுடைய சகோதரர்கள் உறவுகள் அதற்கு உதவி செய்யலாம் நம்பிக்கை. அதாவது என்றால் இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 ஸ்டேட்டுகள் தமிழ்நாடு குரல் கொடுக்கும்போது அதோடு சேர்ந்து குரல் கொடுக்க வைக்க வேண்டும். தமிழ்நாடு இது இந்தியாவில் உள்ள 30 மேற்பட்ட ஸ்டேட்டுகளை நாங்கள் திருப்ப முடியாட்டி போனது அது டைம் எடுக்கும் ரிசோர்ஸ் எடுக்கும். இந்த 3-4 ஸ்டேட்டுகளை நாங்கள் திருப்புறதுக்கான கடுமையான பகிர்ந்த பிரயத்தனத்திலே ஈடுபட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுக்கு வெளியிலேயும் இந்த பிரச்சனைகள் கடத்தப்படுது என்று அழுத்தம் கொடுக்கும் பொழுது இந்தியாவில் மாற்றங்கள் கொண்டு வரலாம் என்றும் நல்லது. மிக முக்கியமான நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். அது ஒரு ஒரு விடையை மிக முக்கியமானது நான் அன்னைக்கு நேரத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற தீபம் தொலைக்காட்சி நேர்களும் அதை புரிந்து கொள்வார்கள். தொடர்ச்சியாக ஒடுக்குமுறையின் நுகத்தடிகள் எங்கே அழுத்தம் தருகின்றதோ அங்கேயெல்லாம் போராட்டங்கள் பிறக்கின்றன என்பது எங்களுடைய வரலாற்றிலே நாங்கள் கண்டோம். உலக வரலாற்றிலே பல போராட்ட இயக்கங்கள் போராட்ட வடிவங்களினுடைய வளர்ச்சிகளிலே நாங்கள் பார்க்கின்ற விடயம். எனவே இது இந்த ஒன்றிணைவு இந்த 4வது ஆண்டிலே ஒரு ஒன்றிணைவு வெறும் ஒரு அடையாளமாக மாத்திரமல்ல ஒடுக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய குரல் வலைகளை பீரிட்டு கொண்டு எங்களினுடைய உணர்ச்சிகளை இது நாங்கள் மறந்து போய் அல்லது இந்த வழிகளிலே விரக்தி அடைந்தவர்களாக ஒதுங்கி போயிருக்கின்ற ஒரு இனமல்ல. இன்னும்
இத்தனை அடிகளின் பின்பும் இத்தனை வரிகளின் பின்பும் இத்தனை இழப்புகளின் பின்பும் இத்தனை மரணங்களின் பின்பும் எமது தேவை எமக்கான ஒரு தேசமாக எமக்கான ஒரு உரிமையாக எமக்கான ஒரு சுபிட்சமாக இருக்கின்றது என்பதனை மீண்டும் ஒரு முறை உலகத்தின் கன்னத்தில் அரைந்து சொல்கின்ற ஒரு தளமாகவே பிரித்தானிய தமிழர் பேரவை இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற இறுதியாக நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்வதற்கு முன்பதாக இளைஞர்கள் இங்கே இருக்கிறீங்க, குறிப்பாக இது ஒரு கையளிப்பினுடைய காலம் என்று கூட கூறிக்கொள்ளலாம். ஒரு வகையிலே போராட்ட வடிவமும் மாறுகின்றது, போராடுகின்ற மாந்தர்களும் இன்னொரு சந்ததிக்கு இதை கடத்துகின்றார்கள் என்று அதிகமாக கூறுகின்றார். அப்படி என்றால் எதிர்காலத்திலே இந்த காலத்திலிருந்து நீங்கள் மிக முக்கியமானவர்கள். எனவே உங்களினுடைய அறைகூவல், உங்களுடைய கோரிக்கை இந்த இளைஞர் சமூகத்துக்கு எப்படி இருக்கிறது? யானைகள் சென்றவை செய்வதற்கு உண்டு என்ன சொல்ல போறீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு? 1948 எங்கள் மீதான இனப்படுகொலை நடந்து கொண்டுதான் இருக்கு. அது இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. பல பல சந்ததிகளாக நடந்து கொண்டிருக்கின்றது. அது இனி வரும் சந்ததிகள் மீது போகாதபடிக்கு நாங்கள் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதுக்காண்டி எல்லோரும் மே 18 நடக்கின்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் வேணும், அடுத்து தமிழருக்கு தமிழ் அதுபோல இளைஞர்கள் மட்டுமல்ல, எல்லாரும் வருவரும், ஒவ்வொரு சந்ததியிலிருந்து வருவரும். நாங்கள் எங்கள் சந்ததி வந்தால் தான் எங்களுக்கு அடுத்த சந்ததியும் வரும். அந்த விதத்துல எல்லாரும் வந்து எல்லா தமிழ் பாடசாலைகள், கோயில்கள், ஸ்போர்ட்ஸ் கிளப்கள், அப்படி தமிழ் சிவில் சொசைட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவீங்க, சிவில் சொசைட்டிலிருந்து எல்லா பங்குகளிலிருந்து ஆட்கள் வந்து ஒன்று கூடி நாங்கள் தமிழர்கள், எங்களுக்கு எங்களோட விடுதலை வேணும் என்று காட்ட வேணும். அது மாதிரி சொன்ன மாதிரி எல்லாரும் வரணும். நான் இளையருக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, இது எங்களை போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிற கடமை உரிமை வந்து எங்களோட உரிமை. அது நாங்கள் முன்னெடுத்து செல்லணும். இப்போ தாயகத்திலேயே தமிழீழத்திலேயே இருக்கிற இளையோர் வந்து இப்போ ஜாப்பான பல்கலைக்கழக மாணவர்களை பார்த்தீங்கன்னா அந்த இக்கட்டான் அந்த இனப்படுகொலை இன்னும் நடந்து கொண்டிருக்கிற அந்த பூமியில் இருந்த அவையால ஏழுமான அளவு போராடினா மாற்பாட்டம் செய்தினாம் என்ன மாவீரனாலிருந்தா அதுக்கு அவையல் என்ன செய்யணுமோ அதை செய்தினாம் முலையவாக இருந்தா அதை காட்டுறதுக்கு அவையல் இப்போ செஞ்சு கொண்டே இருக்கணும். பந்தை வந்து நீங்கள் தண்ணிக்குள்ள எவ்வளோ நேரம் தான் அமுக்கி வைக்க முடியும் அந்த மாதிரி அந்த காலம் கடந்து இப்போ அவையிலே அங்கே போராட தொடங்கி இருக்கணும். எங்களுக்கு வந்து இங்கே ஒரு எந்த விதமான கட்டுப்பாடோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. நாங்கள் நீங்கள் எங்களால் இது நாங்கள் செய்தது வந்து மிக குறைஞ்ச அளவில் நாங்கள் போய் இப்படியான நினைவோ ஆர்ப்பாட்டத்திலேயோ பங்கெடுக்கிறது அவ்வளோ பெரிய இட்ஸ் நோட் மச் டு ஆஸ்க். ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து உங்களால் முடிஞ்ச சின்ன அளவுலையாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும் டு மேக் பிக் டிஃப்ரென்சஸ் ஆப்வியஸ்லி. ஸோ நான் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் அதுக்காக தான் இந்த முள்ளிய வாய்க்கால் நினைவு நாளுக்கு வந்து பங்கெடுக்கணும் என்று சொல்லி அழைக்கிறேன். அதுபோல் இந்த 18ஆம் தேதி வந்து 1 மணிலேருந்து 5 மணியில் தான் ஊர்வலம் நடக்குது. ஆனால் 11 மணி அளவில் இருந்து நாங்கள் சின்னதாக ஒரு லீஃப் லெட்டிங் செய்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் சேஞ்ச் செய்கிற மாதிரி பிளான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து அங்கே ஒரு 10 மணி 9:30க்கெல்லாம் போயிடுவோம். ஸோ ஏர் ஃப்ரீயாக இருக்கிறீங்கமோ வந்து எங்களோட லைக் நாங்கள் உச்சமாக கலந்துரையாடலாம் என்னத்தை பற்றி மெயினாக நாங்கள் கதைக்கலாம். இந்த இப்போ ஜெனிஸ் ஆகிட்டு அது புஷ் பண்ணணும், அது மாதிரி இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன், ரெஃபரண்டமும் தமிழிலும் அதுகளை பற்றி நாங்கள் என்னென்ன சொல்லணும்னு உங்களுக்கு சொல்லித்தருவோம். ஸோ நீங்கள் வந்து எங்களோட தொடர்பு வந்தீங்கன்னா நாங்கள் அதை கொஞ்சம் நேரம் செஞ்சுட்டு திருப்பி ஊர்வலத்தோடு சேர்ந்து போயக்கூடிய மாதிரி இருக்கும். நல்லது. பல அற்புதமான பல விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். திரி ஒன்று உருகாமல் ஒளி கிடைப்பதில்லை, விதை ஒன்றும் அடியாமல் பயிர் வளர்வதில்லை. எனவே போராடுகின்ற ஒரு இனம் தன்னுடைய போராட்டத்தால் தான் தனக்கான தேவையினை தனக்கான சுபீட்சத்தினை அடைந்து கொள்ள முடியும் என்ற கருத்துப்பட இந்த நிறைய விடயங்களை நாங்கள் பேசி நாங்கள் பார்த்துருக்கின்றோம். எனவே நல்லது நேர்களே, இவ்வளவு நேரம் இந்த கருத்துக்களோடு உங்களை இணைத்து கொண்டமைக்கு நன்றி. இவர்களினுடைய ஏற்பாட்டாளர்களினுடைய இந்த கோரிக்கையும் இன்றைய காலத்தினுடைய தேவையையும் நாங்கள் புரிந்து கொண்டு மே 18 நடைபெற இருக்கின்ற இந்த நிகழ்ச்சியோடு ஒன்றிணைவோம் என்று கூறிக்கொண்டு இதனுடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் புதியதொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி நேர்களே. Thank you.
கிட்டே.